வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட், அதோட ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க 3162 போஸ்ட்டுக்கு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, சரியா? ஸோ எவ்வளவான மார்க் எடுத்தால் எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி வில்லேஜ் சைடில் வந்து அப்போ நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை கிடைக்குமா, அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் நான் படிச்சிருக்கேன், எங்களுக்கு எதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி குறிச்சல் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் அந்த வீடியோ. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறைய சேனலில் வந்து நிறைய இதில் இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு, சரியா? ஸோ அது வந்து என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட் வந்து எடுத்தது தான், சரியா? ஸோ ரிசல்ட் வந்து இப்போ யாருக்கு போட்டிருக்காங்கன்னா, ஹரியானா ஸ்டேட் அண்டு ஜம்மு காஷ்மீர், இந்த ரெண்டு ஸ்டேட்டு தான் வந்து இப்போ ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் அண்டர் ப்ராசஸில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது, சரியா? ஸோ இன்னும் வந்து ரிசல்ட் வந்து அஃபீஷியலாக எதுவுமே ரிலீஸ் ஆகலை, அண்டர் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. பட் நவம்பர் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி குறிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து பார்த்துருவோம், சரியா? ஸோ ரிசல்ட் அப்டேஷன் இன்னும் வரலை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு எப்படி வரும்னா, எஸ்எம்எஸ் வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல், நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும், நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அதே மாதிரி. அதுக்கப்புறம் நாள் வந்து அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே வந்து உங்கள் பிடிஎஃப் வந்து டோட்டல் பிடிஎஃப் யார் யாராக செலக்ட் ஆகிருக்கீங்களோ அது வந்து இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க, சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் வில்லேஜ் சைடு வந்து இப்போ நான் எல்லாமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், 20 ப்ரிஃபரன்ஸ், அங்கெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் எனக்கு கம்மியாக தானே இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் இயர் அந்த ரிசல்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அந்த எக்ஸல் ஃபைல் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ நான் லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட்டோட காப்பி, அதை நான் ஜஸ்ட் வந்து எக்ஸலில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்க்காக சொல்கிறேன் நான், சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து எல்லாமே ஒரு வில்லேஜ் சைடு தான், எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டியில் தான் இருக்கும், சரியா? திண்டுக்கல் பக்கத்தில் உள்ள அச்சனம்பட்டி, விளாம்பட்டி, குளங்காம்பட்டி, முதலியாப்பட்டி, சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பட்டிங்கிறது மூணு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பட்டிங்கிற வர ஊரை மட்டும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக, ஒரு வில்லேஜ் சைடுங்கிறதுக்காக காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் அது சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சூஸ் பண்ணவங்களோட செலக்ட் ஆனவங்க மார்க் பார்த்துக்கோங்க, சரியா? 498 அப்படியே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எல்லாமே 490 மேலே தான் இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து யார் இந்த மாதிரி கம்மியான மார்க்கில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா, எது வரைக்கும் இருக்குன்னா, இப்போ இடபிள்யூஎஸ்ஸாக இருப்பாங்க, அவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குதா, லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கும். மற்றபடி நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும் சரி, ஓபிசி, யூஆர் எல்லாமே வந்து அரௌண்ட் 480-485 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது, சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? சார் இதெல்லாமே வந்து நான் ஒன்லி இப்போ கிராமத்துக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன், சரியா? இப்போ நீங்கள் நினச்சிக்கிறீங்களே, அப்போ கிராமம் நான் 350 எடுத்திருக்கேன், 400 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கும் அந்த மாதிரிலாம் குறிச்சு கேட்டிருந்தீங்க. ஸோ இதான் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்மியான மார்க்காக இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி என்ன இருக்குது, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியாக இருக்கும், அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கம்மியான மார்க் வந்து கொஞ்சம் வந்து அலகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், சரியா? ஸோ இதான் வந்து உண்மை நிலவரம், சரியா? அது மாதிரி நீங்கள் வந்து நீ நிறைய வீடியோவில் வந்து 300-350 400 மார்க் எடுத்துகிட்டே மார்க் கிடைக்கும் அப்படின்னா இருக்காது, சரியா? சார் ஒன்லி வந்து இப்போ நீங்கள் கிராமம்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதோட எக்ஸல் சீட்டை வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இங்கே டிவிஷன் இருக்குது, சரியா? அதே மாதிரி இங்கே வந்து மெயின் பிரான்ச், அதே மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ இங்கே பிஓ என்ன, எஸ்ஓ என்ன, ஹெட் ஆஃபீஸ் என்ன, ஒவ்வொரு இதில் உள்ள நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இப்போ எவ்வளோக்கான மார்க் வந்து எடுத்துருக்காங்கிறத டீட்டெயிலாக நீங்களே பார்த்துக்கலாம், சரியா? ஸோ அதான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின் வந்து டிகிரியில் பி குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன், ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு இருக்குமா, அதே மாதிரி ஐஏ போஸ்ட் எந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதுவுமே கிடையாது, அவங்க பேஸ் பண்ணுறது பியூர்லி பேஸ்டான இவங்க 10th மார்க் மட்டும்தான், சரியா? சார் எந்த விதமான ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது, அதே மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலும் ஒரே லெவல் தான், நீங்கள் என்ன இது படிச்சிருந்தாலும் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ 10th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே ஜாப் தான், ஜாப் நேச்சர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, சரியா? ஸோ அது மாதிரி இந்த அப்ளை நம்பர்ஸ் அது மாதிரி நிறைய பேர் டவுட் பட்டு கேட்டிருந்தாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ போகேஸ் அப்போ லாஸ்ட் இயரில் வந்து இது பேஸ் பண்ணி இப்போ ப்ரொடிக்ஷன் பண்ணிக்கிங்க கட் ஆஃப், எனக்கு இந்த இயரும் வந்து இதே கட் ஆஃப் தான் வருமா, இதை விட வந்து கம்மியாக இருக்குமா இல்லை கூட இருக்குமா, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, சரியா? ஸோ இது வந்து இப்போ இதான் டோட்டல் அப்ளைடு பார்த்துங்க, ஓவர் 10 lakh கேண்டிடேட்ஸ் ஆர் அப்ளைடு ஃபார் த ஜாப் நோட்டிஃபிகேஷன், சரியா? ஸோ 10 lakh மேலே வந்து தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் லெவலுங்கிறது அதே லெவலில் தான் இருக்கும், சரியா? கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் சான்ஸ் இருக்கே தவிர வந்து குறையிறது வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஸோ எல்லாரோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு 100 தானே, சரி சும்மா வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம், கிடைக்குதோ கிடைக்கலையா சும்மா அப்ளை பண்ணி வைப்போங்கிற அப்ளை பண்ணுற மைண்ட் செட் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, சரி? அதனால் நீங்கள் அப்ளை பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, 20% கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஹவு டு நோ த ரிசல்ட் சொல்லியாச்சு. இந்த எஸ்எம்எஸ்ல ஃபர்ஸ்ட் வரும், அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், ஸோ அது என்ன கேட்டிருக்காங்க, பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நீங்க ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஏதாவது நீங்க கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க காலேஜ்ல படிக்கும் போது வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்கனாலே போதுமானது தான் அது, சரியா? சோ சப்போஸ் நீங்க இன்னும் பண்ணல, சப்போஸ் நான் செலக்ட் ஆயிட்டேன் சார், இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், சரியா? அது ஆப்ஷன் உண்டு தான். ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபைனலாக அதே தான், சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து இப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. வேகன்சிஸோட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வேகன்சி வந்து கம்மியாக தான் இருந்துருக்கு. ஸோ 2007 இருந்தது அன்ரிசர்வேஷன் கேட்டகரி, 2019 இப்போ பார்த்தீங்கன்னா 1487 தான். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பாருங்க, இப்போ எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 574 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 502 தான். எல்லா இடத்துலையுமே குறைஞ்சதாக இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி 4442 இருந்துச்சு, இந்த வருஷம் 3162 தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 lakhs வர அப்ளை பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து காம்படிஷன்ல ஹையாக தான் இருக்கும், அப்ளை பண்ணாமலும் யாரும் விட்டுருக்க மாட்டாங்க, சரியா? ஸோ இதான் வந்து ஓவரால் அனலைசிஸ், லாஸ்ட் இயரோட அனலைசிஸ் பார்த்தீங்க. ஒவ்வொரு கேட்டகரியில மினிமம் ஆறு, ஏதாவது ஒரு ஊரில் வந்து 476 எடுத்திருப்பாங்க. அதோட இந்த எக்ஸல் ஷீட் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், சரி, நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. 476 என்ட்ரி சர்வேஷன் எந்த ஊர்னு பார்த்துங்க, 498 மேக்ஸிமம் ஆவரேஜாக நீங்கள் 490 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஆரில் கிடைக்கும். ஓபிசி அதே தான், 490 அதே ரேஞ்ச் தான் இருக்கு, சரியா? ஒரே ஒரு வந்து பெனிஃபிட் யாருக்குன்னா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிஷரி கிடைக்கும். அங்கே தான் வந்து மினிமம் 210 492 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா சான்ஸ் இருக்கும். அதனால தான் சொல்லியிருந்தோம், இடபிள்யூஎஸ் எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம், இது கண்டிப்பாக வந்து நிறையா சான்ஸ் இருக்கும், சரியா? ஸோ மற்றபடி எஸ்சியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கனாலே அதே மாதிரி தான், 474 மினிமம், ஹையஸ்ட் 496 வரைக்கும் இருக்கும், ஆவரேஜ் மார்க் இதுதான், சரியா? ஸோ நிறைய பேர் வந்து 400 எடுத்தால் கிடைக்கும், 350 எடுத்தால் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ரியாலிட்டி வந்து இதுதான், புரிஞ்சுக்கோங்க. இதான் ஓவரால் எங்களோட அனலைசிஸ் தான். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம், சரியா? ஸோ அண்டர் ரிசர்வேஷன் ஓபிசி எஸ்சியாக இருந்தீங்கன்னா 475 மேலே இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 550 மேலே இருந்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பேஸ் ஆன் லக்கு தான், சரியா? ஸோ இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 492 எடுத்தவங்களுக்கு யூஆர் கேட்டகரியில் கிடைக்காமல் இருந்திருக்கு, சரியா? ஸோ அதே இது இப்போ எஸ்சி கேட்டகரியில் வந்து இப்போ 485 கிடச்சிருக்கும், அப்படின்னா அண்டர் ரிசர்வேஷன் 485 கிடச்சிருக்கும், எஸ்சியாக இருந்து 490 கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஊருக்கு வந்து என்ன கேட்டகரிக்கோ அதை தான் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ இந்த ஊரெலாம் இப்போ எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சரி, அந்த கொலங்காம்பட்டி, சரியா? ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளது, இது வந்து ஓபிசிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஓபிசியால் மட்டும்தான் இங்கே செலக்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? ஸோ யூஆருங்கிறது மட்டும்தான் வந்து யாருனாலும் எடுக்கலாம். நீங்கள் ஓபிசி வந்து ஹையஸ்ட் மார்க் இருந்தால் ஓபிசி வந்து விடுவார். சப்போஸ் எஸ்சியில் வந்து இந்த ஊரில் ஹையஸ்ட் மார்க் இருந்தால் எஸ்சி வந்து எடுத்துக்கலாம். அண்டர் ரிசர்வேஷன் மட்டும்தான் வந்து எல்லாருமே அலோகேட் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு எந்த ஊரில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்து உண்மையான நிலவரம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இதுவரை ஏதாவது குறிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.